ஹா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு வீடியோவில் மறுபடியும் வந்து சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க நான் வந்து போன வீடியோவில் வந்து நம்ம நியூ ஹவுஸோட நைட்டு நடந்த வாஸ்து பூஜையை பற்றி கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த நாள் காலையில் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது என்கிட்ட இருக்கிற குட்டி குட்டி பிக்சர்ஸை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபுல் வீடியோவுமே இருந்தது பட் அது எந்த ஃபோனில் எப்படி எடுத்தோம் அது எங்கே மிஸ் ஆச்சுன்னு தெரில இருந்தால் கண்டிப்பாக அதையும் நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ வந்துட்டு நம்ம தூங்கவே சுத்தமாக டைம் இல்லைங்க அடுத்த நாள் காலையில் குளிச்சு ரெடியாகி வரவே கரெக்டாக இருந்தது கொஞ்சம் கூட டைமே இல்லாமல் இருந்தது பயங்கர டயர்டாக இருந்ததுங்க ஏன்னா முன்னத்து நாள் வரைக்கும் அந்த அன்னைக்கு வரைக்குமே ஒர்க் வந்து பில்டிங்கில் போயிட்டே இருந்தது ஜாரமெல்லாம் அந்த அன்னைக்கு தான் கழட்டினாங்க ரொம்ப நீண்ட நெடிய போராட்டத்துக்கு அப்புறமா வென்ற ஒரு தருணம் என்னுடைய வீடு கிரகப்பிரவேசங்கிறது அப்புறம் நிறைய பேர்த்த கூப்பிடலை நான் யாரையுமே கூப்பிடல எங்கள் அம்மா அப்பா அவங்க அம்மா அப்பா அவன் நாங்கள் மட்டும்தான் பக்கத்து வீட்டுக்காரங்க அதை வந்து நாங்கள் முடிச்சிட்டோம் பட் இது வந்து நான் எவ்வளவோ ஆசைப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன் பஜனை எல்லாம் வச்சு எப்படி எப்படியோ நடக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன் ஓகே நம்ம கடவுள் வந்து நம்மளுக்குன்னு என்ன கொடுத்துருக்கா என்ன இருக்கோ அதான் நடக்கும் ஸோ வந்துட்டு இந்த ஃபோட்டோஸ்லலாம் சிரிக்கிறேன்னா சிரிக்கவே கொஞ்சம் கூட ஒரு இது இல்லை நான் இந்த ஃபோட்டோஸ்லாம் எதுலேயுமே ஷேர் பண்ணிக்கல யார் கூடயுமே நான் ஷேர் பண்ணிக்கல ஸோ வந்துட்டு இப்போ தான் நான் முதல் முறையாக இது பண்ணுறேன் சரி ஒரு வருஷம் ஆகணும் தான் உங்கள் கூட ரெகுலர் வீடியோஸ் போட்டு எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் ஸோ வந்துட்டு பக்கத்து வீட்டில் அந்த அக்கா ஐரப்பா அம்மா அவங்க மருமக ஆப்போசிட் வீட்டில் ரத்னாக்கா கௌசி இவங்க எல்லாருமே வந்து எனக்கு வந்து பால் காய்ச்சும் போது வந்திருந்தாங்க ஸோ வந்துட்டு அது எனக்கு மறக்கவே முடியாத ஒரு தரணும் எந்த விதமான உறவுகளுமே இல்லாமல் நம்ம நிற்கும்போது அவங்க எல்லாருமே வந்து எனக்கு இந்த இவ்வளோ சிறப்பாக வந்து என்னுடைய ஃபங்க்ஷன் நடத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிக்கிறேன் எப்போவுமே இங்கே பெரியவங்க எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தையும் பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க ஸோ ரெண்டுமே ரொம்ப சிரமங்கிறது நான் ரொம்ப உணர்ந்தேன் எப்படி சொல்கிறதுங்க ஃப்ரெண்ட்ஸ் வார்த்தைகளே இல்லை அதையை வர்ணிக்கவே முடியாது எப் எந்த வேர்டை தேடுறதுனே தெரியல அந்த நிகழ்வா நிகழ்ச்சியான மனசில் இருந்த விஷயத்த ஸோ ஓகே ஹாப்பியாக எப்படியோ சக்ஸஸ் பண்ணிட்டேன் எல்லாத்துக்குமே வீடுங்கிறது ரொம்ப கனவு இல்லைங்களா ஸோ அதே மாதிரி எனக்கும் ரொம்ப ரொம்ப கனவு தான் என்னோடய வீடு ஸோ நல்ல விதமாக பொங்குச்சு நல்லாவே கிழக்கு மூலமாகவே அக்னிக்கே பொங்குச்சு ஸோ நல்ல விதமாக இருந்தது வந்த எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்த ஒரு கெட்ட அனுபவத்தை கொடுத்த இதுக்கு உறுதுணையாக இருந்த எல்லாத்துக்குமே வந்து நான் இந்த டைமில் வந்து ஒரு தேங்க் பண்ணிக்க கடமைப்பட்டிருக்கேன் ஸோ நல்ல விதமாக என்னுடைய ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சுது நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வழியாக வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ